எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இங்கே தான் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, கொஞ்சமாக வெந்தயம், ரெண்டு தக்காளி, கடுகு உளுந்தம் பருப்பு, ஆறு பல்லு பூண்டு, பெருங்காயத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஒரு மூடி தேங்காய் துருவலோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம், எண்ணெய், நெத்திலி கருவாடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கலாம். எல்லாம் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஆறு பல்லு பூண்டு, வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ரெண்டு குத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ரெண்டு தூளே குழம்புக்கு நல்ல சுவையை கொடுக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சைட்லேருந்து காட்டு.
நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் நெத்திலி கருவாடையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், குழம்பு வந்து தயாராயிடுச்சு. ரொம்பவே எளிதான கருவாட்டு குழம்பு, நீங்களும் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான கிராமத்து சமையலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.